சண்டிகர் June 26 தினத்தந்தி ஒரு வரி செய்திகள். ஹரியானாவில் காற்றாட்டு வெள்ளத்தில் சிக்கிய கார், பெண் பத்திரமாக மீட்பு. பதை பதைக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். காற்றாட்டு வெள்ளத்தில் சிக்கிய காரையும் அதில் இருந்த பெண்ணை கயிறு கட்டி மீட்கும் முயற்சியில் இளைஞர்கள் ஈடுபட்டதையும் படத்தில் காணலாம். கவுகாத்தி June 26 தினத்தந்தி ஒரு வரி செய்திகள். அசாமில் சினிமா பாணியில் துரத்தி சென்று மடக்கினர், ₹18 கோடி போதைப் பொருட்களுடன் 2 பேர் கைது. புவனேஸ்வர், வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி, கனமழை எச்சரிக்கை. கெய்ரோ June 26 தினத்தந்தி ஒரு வரி செய்திகள். நீங்கள்தான் இந்தியாவின் நாயகன், பிரதமர் மோடிக்கு எகிப்து வாழ் இந்தியர்கள் புகழறன். பிரமுடுகளை பார்வையிட்ட பிரதமர் மோடி அங்கு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அவருடன் எகிப்து பிரதமர் முஸ்தபா மட்புலி உள்ளார். லாகூர், 37 ஆண்டுகளுக்கு முன்பு தொடரப்பட்ட லஞ்ச வழக்கில் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் விடுதலை, பாகிஸ்தான் கோர்ட் நடவடிக்கை. நேபாளத்தில் புகழ்பெற்ற பசுபதிநாதர் கோவிலை ஊழல் எதிர்ப்பு அமைப்பு கைப்பற்றியது, பக்தர்களுக்கு அனுமதி மறுப்பு. கவுகாத்தி June 26 தினத்தந்தி ஒரு வரி செய்திகள். வெள்ளத்தால் மக்கள் தவிப்பு, அசாம் மாநில முதல் மந்திரியுடன் அமித்ஷா பேச்சு, தேவையான அனைத்து உதவிகளும் செய்வதாக உறுதி. புதுடெல்லி, சிறுபான்மையினர் விவகாரம், ஒபாமாவுக்கு நிர்மலா சீதாராமன் கண்டனம். புதுடெல்லி, எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே பாதுகாப்பு உள்கட்டமைப்பை உருவாக்க பாகிஸ்தான் இராணுவத்துக்கு சீனா உதவி. புதுடெல்லி, டெல்லியில் பரிதாப சம்பவம், ரயில் நிலையத்தில் மின்சாரம் தாக்கி இளம்பெண் சாவு. புதுடெல்லி June 26 தினத்தந்தி ஒரு வரி செய்திகள். 48வது ஆண்டு நினைவு நாள், அவசர நிலையை துணிச்சலுடன் எதிர்த்தவர்களை தலை வணங்குகிறேன், பிரதமர் மோடி ட்விட்டர் பதிவு. கொல்கட்டா, மேற்கு வங்காளத்தில் 2 சரக்கு ரயில்கள் மோதல், 12 பெட்டிகள் தடம் புரண்டன. விபத்துக்குள்ளான சரக்கு ரயில் பெட்டிகள் சிதைந்து கிடப்பதை படத்தில் காணலாம். புதுடெல்லி, எத்தியோப்பியாவில் இருந்து ₹11 கோடி போதைப் பொருளை கடத்தி வந்த பெண் டெல்லி விமான நிலையத்தில் சிக்கினார். மாமல்லபுரம், விழிப்புணர்வு பேரணி. குன்றத்தூர், கஞ்சா வைத்திருந்த வாலிபர் கைது. செங்கல்பட்டு, ஐயப்பன் கோவில் கும்பாபிஷேகம், நடிகைகள் ரோஜா நமீதா பங்கேற்பு. குன்றத்தூர், பொதுமக்கள் குறை கேட்பு முகாம். குடுவாஞ்சேரி நீலன் மெட்ரிக் பள்ளியில் வேலை வாய்ப்பு முகாம். கொலப்பாக்கம் June 26 தினத்தந்தி ஒரு வரி செய்திகள். கொலப்பாக்கம், அகதீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம். செங்கல்பட்டு, வங்கி கணக்குடன் ஆதார் எண்ணை இணைத்திருந்தால் மட்டுமே பிரதம மந்திரியின் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும், வேளாண் அதிகாரி தகவல். செம்மஞ்சேரி எழில்முக நகர் ஜவஹர் நகர் பகுதியில் குடிநீர் தட்டுப்பாட்டை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், பொதுமக்கள் கோரிக்கை. செம்மஞ்சேரி ஜவஹர் நகர் எழில்முக நகர் பகுதியில் கடந்த சில நாட்களாக சீரான குடிநீர் வராததை கண்டித்து அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க வலியுறுத்தி அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுவித்தனர். காஞ்சிபுரம் June 26 தினத்தந்தி ஒரு வரி செய்திகள். திறன் போட்டிகளில் பங்கேற்க தகுதி வாய்ந்த மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்கலாம். வாலாஜாபாத், கஞ்சா போதையில் வீட்டுக்குள் புகுந்து பொருட்களை அடித்து உடைத்த வாலிபர் கைது.
ஆலந்தூர். மார்பில் ஸ்க்ரூ டிரைவர் குத்திய நிலையில் பூட்டிய வீட்டுக்குள் என்ஜினியர் பிணமாக மீட்பு, கொலையா? போலீஸ் விசாரணை. குன்றத்தூர் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். காஞ்சிபுரம் கணவன் இறந்த விரக்தியில் மனைவி தற்கொலை. ஆர்கேபேட்டை June 26 தினத்தந்தி ஒருவரி செய்திகள். பிளாஸ்டிக் கேனை முதுகில் கட்டிக்கொண்டு கிணற்றில் குதித்த 10ஆம் வகுப்பு மாணவர் சாவு, சகோதரர்களுடன் குளித்த போது பரிதாபம். திருத்தணி முகூர்த்த தினம் மற்றும் விடுமுறை நாளையொட்டி திருத்தணி முருகன் கோவிலில் திரண்ட பக்தர்களை படத்தில் காணலாம். முகூர்த்த தினம் மற்றும் விடுமுறை நாளையொட்டி திருத்தணி முருகன் கோவிலில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம். சென்னை சவாலான பணிகள் இருப்பதால் மயிலாப்பூர் தியாகராய நகருக்கு 2028ஆம் ஆண்டு மெட்ரோ ரயில் வரும், அதிகாரிகள் தகவல். சென்னை June 26 தினத்தந்தி ஒருவரி செய்திகள். அடையாறு நீரேற்று நிலையத்தில் இறையன்பு ஆய்வு. சென்னை மயிலாப்பூரில் நட்சத்திர ஓட்டலில் லிப்டுக்கு இடையில் சிக்கி ஊழியர் பலி. திருத்தணி கன்னிகாபுரம் பகுதியில் சாலை வளைவில் திரும்ப முயன்ற ஷேர் ஆட்டோ பள்ளத்தில் கவிழ்ந்து இருப்பதை படத்தில் காணலாம். திருத்தணி அருகே ஷேர் ஆட்டோ பள்ளத்தில் கவிழ்ந்து 11 பேர் படுகாயம். தென்காசி June 26 தினத்தந்தி ஒருவரி செய்திகள். குற்றாலம் 5 அருவியில் நேற்று தண்ணீர் விழுந்ததையும் அதில் சுற்றுலா பயணிகள் வரிசையில் நின்று குளிப்பதையும் படத்தில் காணலாம். குற்றாலம் அருவிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் நின்று குளித்தனர். பெங்களூர் கர்நாடகாவில் வீட்டில் கஞ்சா செடி வளர்த்து விற்ற தமிழக மருத்துவ மாணவர்கள் உட்பட 5 பேர் கைது. ஈரோடு மோட்டார் சைக்கிளில் முந்தி சென்றபோது விபத்து, கண்டெய்னர் லாரி சக்கரம் ஏறி தந்தை மகன் பலி, ஜாதகம் பார்த்துவிட்டு திரும்பிய போது பரிதாபம். தனசேகர் ஞானப்பிரகாசம். ஸ்ரீநகர் காஷ்மீரில் இராணுவ அதிகாரி தற்கொலை. விழுப்புரம் June 26 தினத்தந்தி ஒருவரி செய்திகள். ரயில் முன் பாய்ந்து சுகாதார ஊழியர் தற்கொலை. சென்னை லண்டனில் உள்ள அம்பேத்கர் நினைவு இல்லத்தை பார்வையிட்ட அண்ணாமலை. சென்னை மற்றொரு வழக்கில் கோவை பாஜக பெண் பிரமுகர் மீண்டும் கைது, சென்னை சைபர் கிரைம் போலீசார் நடவடிக்கை. சென்னை June 26 தினத்தந்தி ஒருவரி செய்திகள். டேங்கர் லாரி வெடித்து விபத்து, அரியலூர் ஆலத்தியூர் சிமெண்ட்டு ஆடுக்கு லோடு ஏற்ற வந்த டேங்கர் லாரியை காற்று நிரப்பி சுத்தம் செய்தனர். அதிகப்படியான காற்றை நிரப்பப்பட்டதால் டேங்கர் வெடித்து சிதறிய காட்சி. திருச்சி சாலை விபத்தில் உயிர்ந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 2 லட்சம் நிவாரண நிதி, முதலமைச்சர் முக ஸ்டாலின் உத்தரவு. புதுடெல்லி 62 ஆண்டுகளுக்கு பிறகு அதிசயம், டெல்லி மும்பையில் ஒரே நாளில் தென்மேற்கு பருவ மழை தொடக்கம். படாவுன் உத்தரப்பிரதேசத்தில் விபத்து, கார் டிராக்டர் மோதலில் 4 பேர் சாவு, திருமண விழாவுக்கு சென்றவர்களுக்கு நேர்ந்த சோகம். திருவாரூர் June 26 தினத்தந்தி ஒருவரி செய்திகள். டிராக்டர் மோதி மின்கம்பம் முறிந்து விழுந்ததில் குளத்தில் குளித்த மாணவி மின்சாரம் தாக்கி சாவு, பிரகதீஸ்வரி. சேலம் தனியார் இ சேவை மையத்தில் போலி சான்றிதழ் தயாரிப்பு, வருவாய்த்துறையினர் விசாரணை. கள்ளக்குறிச்சி விவசாயியை கட்டி போட்டு 6 பவுன் நகை கொள்ளை, முகமூடி கும்பல் அட்டூழியம். திண்டுக்கல் டயர் வெடித்ததால் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்த லாரி. வேலூர் June 26 தினத்தந்தி ஒருவரி செய்திகள். கலப்பை பிடித்து ஏறு உழுத கலெக்டர். கள்ளக்குறிச்சி இறந்தவர்கள் 100 நாள் வேலை செய்ததாக கூறி ₹4.5 லட்சம் கையாடல், ஊராட்சி தலைவர் அலுவலர்கள் மீது நடவடிக்கை. தூத்துக்குடி கடலில் சங்கு குளித்த போது தொழிலாளி மூச்சு திணறி சாவு.
திருச்செந்தூர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நேற்று சாமி தரிசனம் செய்த குவிந்த பக்தர்களை படத்தில் காணலாம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆனி வருஷாபிஷேக விழா 29ஆம் தேதி நடக்கிறது. நாமக்கல் ஜூன் 26 தினத்தந்தி ஒருவரி செய்திகள். தொடரு வன்முறை சம்பவம். 1600 பாக்கு மரங்கள் வெட்டி சாய்ப்பு. போலீஸ் சூப்பரண்ட் நேரில் விசாரணை. மர்ம நபர்களால் வெட்டி சாய்க்கப்பட்ட பாக்கு மரங்கள். நாகர்கோவில் எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்தது. த ஜனதாவுக்கு அச்சம். கே பாலகிருஷ்ணன் பேட்டி. ஊட்டி சென்னைக்கு அழைத்து வந்து +1 மாணவிக்கு பாலியல் தொல்லை. வங்கி ஊழியர் போக்சோவில் கைது. விஜய் இந்திய அமெரிக்க உறவில் புதிய அத்தியாயம். பிரதமர் நரேந்திர மோடி இதுவரை 6 முறை அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டு இருக்கிறார். இதில் பிரதமரான பிறகு இப்போது மேற்கொண்ட பயணம் 3வது பயணம் என்றாலும் இந்த பயணம் தான் அரசு முறை பயணமாகும். இந்தியாவும் அமெரிக்காவும் பரஸ்பர வளர்ச்சியில் ஒன்றை ஒன்று சார்ந்தே இருக்கிறது. அமெரிக்காவில் 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வாழ்கிறார்கள். அவர்களின் பங்களிப்பு பல்வேறு துறைகளில் குறிப்பாக தகவல் தொழில்நுட்ப பணிகளில் அதிகமாக இருக்கிறது. அதுபோல இந்தியாவில் இருந்து ஏராளமான மாணவர்கள் அமெரிக்க கல்வி நிறுவனங்களில் படிக்க ஆண்டுதோறும் செல்கிறார்கள். கடந்த ஆண்டு மட்டும் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு படிக்க சென்ற 125,000 மாணவர்களுக்கு விசா வழங்கப்பட்டு உள்ளது. அமெரிக்க தொழில் நிறுவனங்கள் ஏராளமாக இந்தியாவில் முதலீடு செய்து இருக்கின்றன. இரு நாடுகளும் வர்த்தக கூட்டாளியாக இருக்கின்றன. அமெரிக்காவில் போய் சேர்ந்தவுடன் நியூயார்க் நகரில் ஐநா சபை வளாகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சி நடந்தது. இதில் பிரதமரும் 180 நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகளும் பங்கேற்று சிறப்பிப்பதோடு மட்டுமல்லாமல் அதிக நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றதால் இது கின்னஸ் சாதனையாக பதிவு செய்யப்பட்டு உள்ளது. பின்பு நியூயார்க் நகரில் இருந்து வாஷிங்டனுக்கு சென்றார். வேஜினியா மாகாணம் அலெக்சாண்டேரியாவில் உள்ள தேசிய அறிவியல் அறக்கட்டளை சார்பில் நடந்த திறன் மேம்பாடு தொடர்பான நிகழ்ச்சியில் ஜோ பைடனின் மனைவி ஜில் பைடனுடன் கலந்து கொண்டார். அதைத் தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதியின் வெள்ளை மாளிகையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு மிக சிறப்பான வரவேற்புடன் விருந்து அளிக்கப்பட்டது. இரு தரப்பிலும் ஒருவருக்கு ஒருவர் பரிசு மழை பொழிந்தனர். வெள்ளை மாளிகையில் நடந்த விருந்து உறவினர்கள் சந்திப்பு போலவே இருந்தது. ஏராளமான இந்திய வம்சாவளி அமெரிக்கர்கள் பிரதமரை வரவேற்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நடந்த பேச்சுவார்த்தையில் இந்தியாவில் தயாரிக்கப்படும் தேஜஸ் போ விமானங்களுக்கான என்ஜின்கள் இதுவரையில் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டு இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்டு வரும் நிலையை மாற்றி இனி இந்தியாவிலேயே தயாரிக்கவும் நிலவுக்கு மனிதர்களை அனுப்புவது தொடர்பான ஆராய்ச்சியில் நாசாவுடன் இஸ்ரோவும் இணைந்து செயல்படவும் ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகின. பெங்களூர் அகமதாபாத்தில் புதிதாக அமெரிக்க தூதரகங்களையும் அமெரிக்காவில் சியாட்டியில் இந்திய தூதரகமும் தொடங்க முடிவு செய்யப்பட்டு உள்ளது. அமெரிக்காவில் உள்ள இந்தியர்களுக்கான H-1B விசாவை புதுப்பிக்க இனி இந்தியாவுக்கு வர வேண்டாம், அமெரிக்காவிலேயே புதுப்பித்து கொள்ளலாம் என்ற வகையிலும் முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டன. இது மட்டுமல்லாமல் இரு நாடுகளுக்கும் பயணிக்கும் பல வர்த்தக தொழில் முதலீட்டு ஒப்பந்தங்களும் கையெழுத்து ஆகி உள்ளன. அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டத்தில் கடந்த வியாழக்கிழமை பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். ஜனநாயகத்தின் தாய் இந்தியா என்று குறிப்பிட்ட நரேந்திர மோடியின் மிக ஆழமான அழுத்தம் திருத்தமான பேச்சின் போது எம்பிக்கள் 15 முறை எழுந்து நின்றும் 79 முறை இரு கையில் இருக்கையில் அமர்ந்தும் கை தட்டினர்.
ஏராளமானவர் கியூவில் நின்று ஆட்டோகிராஃப் வாங்கினர். மொத்தத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த 4 நாட்கள் அமெரிக்க பயணம் இரு நாடுகளுக்கு இடையே நல் எண்ணத்தையும் நல் உறவையும் ஆழமாக வளர்க்க அச்சாரமிட்டு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. சென்னை June 26 தினத்தந்தி ஒருவரி செய்திகள். 103 இடங்களில் நடைபெற்ற கருணாநிதி 100 ஆண்டு மருத்துவ முகாம் மூலம் 1.88 லட்சம் பேர் பயன். அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். புதுக்கோட்டை விபத்தில் சிக்கிய அரசு பஸ் தலை குப்புற கவிழ்ந்து கிடந்த காட்சி. மணப்பாறை அருகே கோர விபத்து, கார் பஸ் மோதல், 5 பேர் பலி, 43 பேர் படுகாயம். விபத்து சிக்கிய கார் உருகுலைந்து கிடந்ததை படத்தில் பார்க்கலாம். தூத்துக்குடி தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்த 1.25 வயது பெண் குழந்தை பலி. விளையாட்டுப் பொருளை எடுக்க முயன்றபோது பரிதாபம். அமேதி June 26 தினத்தந்தி ஒருவரி செய்திகள். உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் முன்னாள் எம்பி மரணம். மதுரை முன்னாள் எம்எல்ஏ வீடு சூறை, கார் தீ வைப்பு எரிப்பு, 7 பேர் மீது வழக்கு. கார் தீ வைத்து எரிக்கப்பட்டு இருப்பதை படத்தில் காணலாம். சேலம் போலி கூட்டுறவு வங்கி தொடங்கி ₹55 கோடி மோசடி செய்த பெண் கைது. சென்னை June 26 தினசந்தி ஒருவரி செய்திகள். நிதி குறைத்து வெளியிட்ட அரசாணையை திரும்ப பெற்று ஏழை எளிய மாணவர்கள் தரமான கல்வி பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் அண்ணாமலை வலியுறுத்தல். சென்னை டி கே எஸ் இளங்கோவன், வெற்றிமாறன் உள்பட 9 பேருக்கு விருது எஸ்டிபிஐ கட்சி சார்பில் வழங்கப்பட்டது. டி கே எஸ் இளங்கோவனுக்கு கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் விருதை நெல்லை முபாரக் வழங்கிய போது எடுத்த படம். சென்னை ஆரோக்கியமாக இருக்கிறது, அரிசி கொம்பனை யானை கூட்டத்துடன் இணைக்க முயற்சி, வனத்துறை தகவல். சென்னை June 26 தினத்தந்தி ஒருவரி செய்திகள். விபி சிங் பிறந்த நாளில் 100% சாதிவாரி இடப்பங்கீட்டை எட்ட உறுதியேற்பும் டாக்டர் ராமதாஸ் ட்விட்டர் பதிவு. சென்னை சென்னையில் தன்பாலின் ஈர்ப்பாளர்களின் பேரினை நடைபெற்ற போது எடுத்த படம். ஆடல் பாடலுடன் சென்னையில் தன்பாலின ஈர்ப்பாளர்கள் பேரணி பலூன் வெடித்ததால் பரபரப்பு. தன்பாலின ஈர்ப்பாளர்களின் பேரணி தொடங்குவதற்கு முன்பாக ஹீலியம் பலூன்களை கைகளில் வைத்து பேரணியில் வந்தவர்கள் ஆடி பாடி மகிழ்ந்தார்கள். அப்போது எதிர்பாராத விதமாக ஒரு ஹீலியம் பலூன் வெடித்து சிதறியது. அப்போது அருகில் இருந்தவர்கள் பதறி அடித்து கொண்டு ஓடினார்கள். இதில் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. சென்னை June 26 தினத்தந்தி ஒருவரி செய்திகள். கோவில்களில் அத்து மீறுபவர்களை தண்டிக்க வேண்டும் இந்து முன்னணி வலியுறுத்தல். சென்னை மத்திய அரசின் 20% மின்கட்டண உயர்வுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் கண்டனம். சென்னை June 26 தினத்தந்தி ஒருவரி செய்திகள். பிறந்த நாள் சமூக நீதிக்காக போராடியவர் விபி சிங், முதலமைச்சர் முக ஸ்டாலின் புகழ் அஞ்சலி. புதுடெல்லி சமையல் கலை நிபுணர்களிடையே டெல்லியில் பிரியாணி சாம்பியன் லீக் போட்டி. 1.5 மணி நேரம் நேரடியாக சமைத்து அசத்தல். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டை ஆசிரியர்கள் முற்றுகை. சென்னையில் ஒருவருக்கு கொரோனா. சென்னை June 26 தினத்தந்தி ஒருவரி செய்திகள். அமலாக்கத்துறை நடவடிக்கை தொடர்பாக அண்ணாமலை மீது செந்தில் பாலாஜி மனைவி குற்றச்சாட்டு, ஹைகோர்ட்டில் கூடுதல் மனு தாக்கல். பாட்னா ஆம் ஆத்மியின் நிலைப்பாடு, எதிர்கட்சிகளின் ஒற்றுமைக்கு பின்னடைவா, டி ராஜா பேட்டி. ஜோலார்பேட்டை June 26 தினத்தந்தி ஒருவரி செய்திகள். கல் மீது
ரயில் மோதிய இடத்தில் ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது எடுத்த படம். ஆம்பூர் அருகே பரபரப்பு. தண்டவாளத்தில் கழு வைத்து சென்னை ரயிலை கழுவிழ்க்க சதி. பயணிகள் உயிர் தப்பினர். தண்டவாளத்தில் வைக்கப்பட்டிருந்த கான்கிரீட் கல் மீது ரயில் சக்கரங்கள் ஏறியதால் உடைந்து கிடந்ததை படத்தில் காணலாம். சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் வி பி சிங் முழு உருவசிலை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. நாகர்கோவில் போதைப்பொருள் விற்பனைக்கு உடந்தையாக இருந்த 18 போலீசார் பணியிடை நீக்கம். டிஜிபி சைலேந்திரபாபு பேட்டி. மாஸ்கோ June 26 தினத்தந்தி ஒருவரி செய்திகள். திடீர் புரட்சி உடனே முடிவுக்கு வந்தது. ரஷ்ய அரசுடன் கிளர்ச்சியாளர்கள் சமரசம். தனியார் படை தலைவர் நாட்டை விட்டு வெளியேறினார். தனியார் படை தலைவர் எவ்ஜெனி பிரிகோசன். ரஷ்யாவின் ரோஸ்டோவான் சா நகரில் இருந்து வெளியேறும் முன்பு நேற்று முன்தினம் இரவு கிளர்ச்சியாளர்கள் அங்கு பீரங்கியில் உளவு வந்த காட்சி. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை நோக்கி தனியார் படை முன்னேறியதை அடுத்து அங்குள்ள செஞ்சுதத்தில் தடுப்புகள் அமைத்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்ட காட்சி. புதுடெல்லி June 26 தினத்தந்தி ஒருவரி செய்திகள். கொரோனா காலத்தில் வெளிநாட்டு தடுப்பூசிகளை கொள்முதல் செய்யாதது ஏன்? மத்திய சுகாதாரத்துறை மந்திரி விளக்கம். மன்சுக் மாண்டவியா. மும்பை வாபேஸ் பெறப்பட்ட ஒரு மாதத்தில் 2/3 2,000 ரூபாய் நோட்டுகள் வங்கிக்கு திரும்பின. ரிசர்வ் வங்கி கவர்னர் தகவல். கோவை June 26 தினத்தந்தி ஒருவரி செய்திகள். மேற்படிப்புக்காக சென்ற தமிழக என்ஜினியர் இங்கிலாந்தில் மர்ம சாவு. பெற்றோர் அதிர்ச்சி. சென்னை ஆஷா பணியாளர்களுக்கு ₹15,000 ஊதியம் வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு ஓ பன்னீர்செல்வம் வற்புறுத்தல். இம்பால் June 26 தினத்தந்தி ஒருவரி செய்திகள். மணிப்பூர் கலவரம். கைது செய்த 12 பயங்கரவாதிகளை விடுவித்தது இராணுவம். பெண்கள் தலைமையில் 1,500 பேர் சுற்றி வளைத்ததால் நடவடிக்கை. பெங்களூர் நடுவானில் பறந்தபோது தொழில்நுட்ப கோளாறு. விளை நிலத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட பயிற்சி விமானம். விமானி உள்பட 2 பேர் உயிர் தப்பினர். விளை நிலத்தில் தரையிறக்கப்பட்ட பயிற்சி விமானத்தை அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது எடுத்த படம். வாஷிங்டன் June 26 தினத்தந்தி ஒருவரி செய்திகள். அமெரிக்காவின் எல்லோஸ்டோன் ஆற்றில் கவிழ்ந்து விழுந்த சரக்கு ரயிலை படத்தில் காணலாம். அமெரிக்காவில் பாலம் இடிந்து விழுந்ததால் ஆற்றுக்குள் கவிழ்ந்த ரயில். மீட்பு பணிகள் தீவிரம். சந்திப்பு. கரிபியன் தீவு நாடான பார்படாஸ் பிரதமர் மியா எமோர் மோட்லி சீனா சென்றுள்ளார். தலைநகர் பீஜிங்கில் சீன பிரதமர் லீ கியாங்கை அவர் சந்தித்தார். அப்போது இருவரும் கைகுலுக்கி கொண்ட காட்சி. காபூல் June 26 தினத்தந்தி ஒருவரி செய்திகள். ஆப்கானிஸ்தானில் கட்டாய திருமணத்தில் இருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு. தலீபான் உச்சத்தலைவர் அறிக்கை. இஸ்லாமாபாத் பாகிஸ்தானில் மர்ம நபர்கள் தாக்குதலில் சீக்கியர் சாவு. ஏதென்ஸ் கிரீஸ் நாட்டில் பெரும்பான்மை இல்லாததால் மீண்டும் பொது தேர்தல். தெரிந்து கொள்ளுங்கள் குழந்தைகள் மற்றும் வளரிளப்பெண்களுக்கான சட்டங்கள். குறிப்பிட்ட நோக்கங்கள். சிறிய குழுக்களாக பெண்களை ஒன்று திரட்டி பயிற்சி மற்றும் கடன் வசதி அளித்து அவர்களுக்கு சில வசதிகளை கிடைக்க செய்தல். திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்தல். பெண்கள் குழுக்களுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் வருவாயை உருவாக்கும் திட்டங்களை மேற்கொள்ள செய்தல். பெண்களுக்கான பரிசுகளையும் வேலை நிலைமைகளையும் வலுப்படுத்துவதற்காக ஆதரவு சேவைகளை வழங்குதல். இந்த திட்டத்தின் பயனாளிகள் யார்? சொத்துக்கள் இல்லாத விளிம்பு நிலையில் உள்ள கிராமத்து பெண்கள் மற்றும் நகரத்து ஏழை பெண்கள். இவர்களில் கூலி வேலை செய்பவர்கள், ஊதியம் இல்லாமல் பணியாற்றுபவர்கள்,
பெண் தலைமையில் உள்ள குடும்பங்கள், இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் பழங்குடியினர் ஆகியோர் பயனாளிகள் ஆவர். இதில் தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் மற்றும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. சமூகம் தாங்கும் வேளாண்மை. சமூகத்தை தாங்கிய வேளாண்மையை இன்றைய அரசுகள் கைவிட்டு வருவதால் அதை சமூகங்கள் தாங்க வேண்டிய சூழல்நிலை ஏற்பட்டு உள்ளது. இதற்கு சமூகம் தாங்கும் வேளாண்மை என்று பெயர். இதில் நேரடியாக வேளாண்மையில் ஈடுபடாத குடும்பங்கள் மற்ற தொழில்களில் இருப்பார்கள். இவர்களில் சிலர் சேர்ந்து குறிப்பிட்ட ஒரு உழவருக்கு சில உறுதிப்பாடுகளை அளிக்கின்றனர். அதாவது, உழவருடைய நிலத்தில் விளையும் விளைச்சலில் குறிப்பிட்ட அளவை அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள். இதற்காக தொகையையும் முன்பே வழங்கிவிடுவார்கள். உழவர் ஒத்துக்கொண்டபடி தனது நிலத்தில் விளையும் விளைபொருளை உறுதியாக அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். இந்த இருதரப்பு ஒப்பந்தம் மீறப்படாதவரை இது தொடரும். இந்த ஏற்பாட்டில் உழவருக்கு உறுதியான ஒரு சந்தை கிடைத்து விடுகிறது. உழவரின் சாகுபடி செலவுக்கான முன்பணமும் கிடைத்து விடுகிறது. அதே நேரம் அந்த விளைபொருள் நஞ்சில்லா இயற்கை விளைபொருளாக இருப்பதை நுகர்வோர் அறிந்து கொள்ள முடிகிறது. அத்துடன் விளைபொருள் சந்தை விலையை விட சற்று குறைவாகவும் இருக்கிறது. உழவருக்கும் வெடி சந்தையை விட சற்று கூடுதலாக பணம் கிடைக்கும். இப்படிப்பட்ட முயற்சிகள் உலகம் முழுவதும் பரவி வருகின்றன. குறிப்பாக ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் தமிழகத்தில் ஆரோவில் போன்ற இடங்களிலும் இத்தகைய முயற்சிகள் நடந்து வருகின்றன. இதை சமூகம் தாங்கும் வேளாண்மை என்று குறிப்பிடுகின்றனர். பல இடங்களில் உழைப்பை மட்டுமே பரிமாறிக்கொள்ளும் குழுக்களும் பரவி வருகின்றன. அதன்படி ஒருவர் மற்றவர் உடைய பண்ணையில் வேளாண்மை செய்ய வேண்டும். அந்த வேலைக்கு உணவும் தங்கும் இடையும் வழங்கப்படும். ஒருவர் தான் உழைப்பின் மூலம் கற்றுக்கொண்டதை தனது பண்ணையிலும் செய்து கொள்வார், மற்றவர்களுக்கும் சொல்லித் தருவார். இங்கு எதிலும் பண பரிமாற்றம் இருக்காது. ஒருவருடைய உழைப்பு நேரம் மட்டுமே கணக்கிடப்படும். அது ஏதோ ஒரு வகையில் நமது பண்டை சமூகத்தின் கூறுகளை எதிரொலிப்பதாக உள்ளது இல்லையா? ஏ இந்த மாற்றம் தமிழக பண்ணைக்கும் பல மாநிலங்களில் இருந்தும் மற்ற நாடுகளில் இருந்தும் மாதிரியான ஆர்வலர்கள் வருகின்றனர். குறிப்பாக ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளிலிருந்தும் வரும் இளைஞர்கள் கூறும் செய்தி என்னவென்றால், அந்த நாடுகளில் பெருமளவு வேலைவாய்ப்புகள் குறைந்து வருகின்றன என்பதுதான். அதிலும் ஐரோப்பாவின் ஒரு பகுதியான ஸ்காண்டினேவியா நாடுகளில் படித்தவுடன் வேலை கிடைத்து கொண்டிருந்த நிலை மாறிவிட்டது. எனவே அவர்கள் மாற்று வேலையை தேடுகின்றனர். ஆனால் நம்மவர்களோ அதர பழசான காலாவதியான வளர்ச்சி கொள்கைகளை பற்றி கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் ஒரு பொண்ணு உலகம் இருக்கிறது, ஓடுங்கள் என்று நம்முடைய இளைஞர்களை விரட்டி கொண்டிருக்கிறோம், என்றைக்கு மாறப்போகிறோம் என்கிறார்கள் சமூக வல்லுநர்கள்.